இன்றைக்கி நம்ம என்ன வரைய போகிறோம்னா, குருவி கூடு. அதுக்கு முதல்ல கீழே இது கூட்டை வரைஞ்சிக்கோம். எப்படின்னா கூட்டு முள்ளு முள்ளாக இருக்கும், அது வந்து பென்சிலில் வரைய முடியாது, அதனால் நம்ம பாக்ஸ் மட்டும் போட்டு வரைஞ்சிக்கோம். அதான் எப்படின்னா குருவி கூட்டை கொஞ்சம் டிசைனாக வரையணும். எப்படின்னா நம்ம இப்போ வீடு கட்டுறப்ப செங்கல்லாம் இருக்கும்ல, அதை மட்டும் இப்போ குருவி கூட்டை செங்கல் மட்டும் நம்ம வரைகிறோம். வரைஞ்சி அதெல்லாம் வரைஞ்சிக்கிறோம் ஒன்று. அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக வரைஞ்சி முடித்தாச்சு. சைடில் இலை எப்படின்னா, இப்போ குருவி கூட வந்து இப்போ குருவிக்குன்னா இப்போ அடிக்கணுங்கிறதுக்காக உள்ளே இந்த இது புல் எல்லாம் வைக்கும், அதனால் இப்போ சுற்றி இலையை போட்டுக்கிறோம். இலையை போட்டு விட்டாச்சு. அடுத்து இனிமேல் குருவி குஞ்சு, ரெண்டு குருவி குஞ்சு வரைஞ்சிக்கிறோம், ஒரு பெரிய குருவியை வரைஞ்சிக்கிறோம். அடுத்து இப்போ ரெக்கை போடணும், ஏன்னா குருவினால் இப்போ வந்து ரெக்கை இருக்கும், ரெக்கையை போட்டாச்சு. அடுத்து இப்போ உடம்பு போட்டுக்கிறோம். இதுதான், இது பெரிய குருவி, இடம் பற்றாதனால நம்ம கொஞ்சம் சின்னதாக வளைஞ்சிக்கிறோம். அதோட கை சைடில், எனக்கு கைனா ரெக்கை, அதே சைடில் போட்டுக்கிறோம். இன்னொரு குருவி குஞ்சு எப்படின்னா பக்கத்தில் ஏன்னா கையில் பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் வளைஞ்சிக்கிறோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்து கலர் அடிக்கிறோம். இது ஃபஸ்ட்டு புல்லுக்கு பச்சை கலர் அடிச்சிடுறோம். அடுத்து அந்த கூட்டு வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்கும், அது அதனால நம்ம மஞ்சள் கலர் அடிச்சுக்கிறோம். குருவி வந்து எப்படின்னா அம்மா குருவி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது, அது எப்படின்னா இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம கலர் அடிச்சுக்கிறோம். இன்னொரு குருவி ரோஸ் கலரு, இது ரோஸ் கலர் அடிச்சுக்கிறோம். இன்னொரு குருவி நீல கலரு, அதுக்கும் அடித்தாகும்.